Hi students, welcome back. Exercise 3.5, question number 2, first subdivision. Examine the rational roots of 2x power 3 minus x square minus 1 which is equal to 0. Solution pakla. So, first vandu nammaloada given equation eludhikrom. Which is 2x power 3 minus x square minus 1 which is equal to 0. இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ரேஷனல் ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷனல் ரூட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரேஷனல் ரூட் தியரம் தெரியும். ஸோ பை ரேஷனல் ரூட்டு தியரம் கம்பேர் வித் ஏஎன் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஏ ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஏ நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏஎன்னுடைய வேல்யூ 2, ஏ நாட்டுடைய வேல்யூ மைனஸ் 1. ஸோ இதில் ஏ நாட்டை தான் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம், ஏஎன்னை வந்து க்யூன்னு எடுத்துக்கிறோம். இப்போது பிங்கிறது மைனஸ் 1, க்யூங்கிறது 2. இப்போ ரேஷனல் ரூட் தியரம் கான்செப்ட் என்னன்னா, இந்த பி கமா க்யூக்கு வந்து ஜிசிடி அதாவது ஹெச்சிஎஃப் எடுத்து பார்த்தோன்னா 1 தான் வரும். அப்போ தான் நம்மளால் ரேஷனல் ரூட் தியரம் டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து இந்த பி ஈக்குவல் டு மைனஸ் 1னு சொன்னோம் இல்லையா, இதனுடைய பாசிபிள் வேல்யூஸ் அதாவது மைனஸ் 1னுடைய ஃபேக்டர்ஸ் பிரித்து எழுதுவோம். ஸோ மைனஸ் 1-ஐ 1 × -1 எழுதலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அதே மாதிரி க்யூ ஈக்குவல் டு 2, இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸாக பிரிக்கிறோம். ஸோ 2 உடைய ஃபேக்டர்ஸ் வந்து 1 × 2 = 2, -1 − -2, -1 × -2 வந்துட்டு +2 வரும். அப்போது க்யூ உடைய பாசிபிள் ஃபேக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, -1 and -2 வரும். ஸோ பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 1 and -1, பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் க்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1, -1, -2 +2 வரும். ஸோ வி மே ரைட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் 1, -1, பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் க்யூ ஆர் 1, -1, 2, -2. இப்போ நம்ம ரேஷனல் ரூட் தியரமுக்கு பி பை க்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த பியில் வந்து 1 எடுத்துக்கிறோம், இதை ஃபுல்லாக க்யூவால் டிவைட் பண்ணுறோம். க்யூவில் நமக்கு 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 by 1, 1 by -1, 1 by 2, 1 by -2. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ வந்து -1. ஸோ -1 by 1, -1 by -1, -1 by 2, -1 by -2. ஸோ வாட் இஸ் 1 by 1, 1 - 1, 1 by 2, -1 by 2, -1 + 1, -1 by 2, +1 by 2. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் ட்வைஸ் வந்திருக்கு. ஸோ 1, ஸோ இதை ஒரு டைம் மட்டும் எடுத்துக்கலாம். -1 இதையும் ஒன் டைம் எடுத்துக்கலாம். ஹாஃபு இதையும் ஒன் டைம் எடுத்துட்டால் போதும். -1, ஸோ இதையும் ஒன் டைம் எடுத்துக்கிறோம். அப்போ பி பை க்யூவில் பார்த்தீங்கன்னா 1, -1, ½, -½, இந்த 4 நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, இந்த பி பை க்யூவில் கிடைச்ச இந்த 4 வேல்யூஸை கொண்டுட்டு போய் நம்மளுடைய கிவன் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம், விச் இஸ் 2x³ -x²-1. இப்போ இதில் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 1³ - 1² - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 0 வருது. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் -1 போடணும். ஸோ 2 − 1³ - −1³ - 1. இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்சர் -4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பி ஆஃப் ஹாஃப் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 × ½³ - ½² - 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3/2 கிடைக்கும்.
Next, இதே மாதிரி p of minus half எடுத்துக்கிறோம். So, 2 minus half whole cube minus minus half whole square minus 1. இது simplify பண்ணா, minus 1 கடைக்கும். So, இது என்ன concept நா, நம்ம கண்டுபிடுச்ச இந்த 4 value வையும் நம்மலுடைய given polynomial apply பண்ணிரும். எந்த number குந்து 0 கடைக்கிது, அந்த number தான் root. 0 கடைக்காது வந்து not a root. So, இங்க 0 கடைச்சிருக்கு. So, 1 apply பண்ணும் போது 0 கடைக்கிது. So, 1 இங்கரது 1 of the root அப்படின் எடுத்துக்கும். So, minus 4 இங்கரது not equal to 0. Minus 3 by 2 not equal to 0. Minus 1 not equal to 0. So, என்ன நமக்கு இப்ப root? 1 is a root. So, இந்த 1 இங்கர root வைச்சி நம்ம sum proceed பண்ணும். So, இப்பு நம்மலுடைய p of x பாத்தீங்க நா 2x power 3 minus x square minus 1. So, இதைக் கொஞ்சும் நம்ம rearrange பண்ணி எல்லுதிக்கலாம். Which is 2x power 3 minus x square x term இல்ல, so plus 0x minus 1. So, இப்போ நம்ம synthetic division யூச் பண்ணி போடலாம். By synthetic division. By synthetic division. Numbers 2, minus 1, 0, minus 1. So, இது நம்ம இப்போ ஒரே ஒரு number factor நுக்கு கண்டுபிடுச்சும் 1. அதால் divide பொண்டுரும். So, இங்க 0 பொட்டுக்கொண்டும். 2 plus 0, 2. 1 into 2, 2. So, minus 1 plus 2 as 1. 1 ones are 1. 0 plus 1, 1. 1 ones are 1. Minus 1 plus 1 as 0. So, நமக்கு reminder 0 கடைக்கிது. Reminder 0 கடைச்சாதான் நம்ம வந்து 1 வந்து root உன் சொல்லுவோம். அப்போ, x equal to 1 is a root. So, இப்ப நமக்கு என்ன quotient கடைச்சிருக்கு? Quotient பாத்திங்கனா, 2x square plus x plus 1 கடைச்சிருக்கு. இப்ப நம்ம, இது வந்து cubic polynomial. So, ஒரு root find பண்ணிட்டோம். So, other roots find பண்ணனும். So, other roots எப்படி find பண்ணுமோ அப்படினா, நம்ம கண்டுபிடுச்ச quotient வந்து 0க்கு equate பண்ணுமோ. So, இப்ப இது பாத்தீங்கனா, ஒரு quadratic equation. So, compare with ax square plus bx plus c equal to 0. So, இதில a value 2, b value 1, c value 1. So, இப்பு நம்மலுடைய formula பாத்திங்கனா, x equal to minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a. So, minus 1 plus or minus root of 1 square minus 4 into 2 into 1 whole divided by 2 into 2. So, minus 1 plus or minus 1 minus 8 whole divided by 2 to 4. So, minus 1 plus or minus root of minus 7 divided by 4. So, minus 1 plus or minus. So, root குள்ள minus இருந்த அது ஐயின் சொல்லலாம். Root 7 divided by 4. இப்பு நம்ம கண்டுபிடுச்ச இந்த root பாத்திங்கனா I கடைக்கிது. I வந்துது நான் இது வந்து imaginary number அதாவது complex number நு சொல்லலாம். So இப்பு நம்ம கண்டுபிடுச்ச roots வந்து எப்படி இருக்கு? Imaginary இருக்கு. The roots are imaginary. அப்போ இந்த roots வந்து நம்ம omit பண்ணிருவோம். ஏன் அப்படினா நம்ம வந்து rational roots மட்டுந்தான் find பண்ணனும். So, நம்ம கண்டுபிடுச்சது ஒரே ஒரு number தான் rational root. Therefore, x which is equal to 1 is a rational root. Thank you students.